ஹலோ கைஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது லாக் அண்ட் கீ சீரீஸோட நைன்த் எபிசோட் எபிசோடோட ஆரம்பத்தில் டங்கனும் டைலரும் சேர்ந்து அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப நார்மலா மாத்திரதுக்கான ஒரு ஆல்பா கீ செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்போ கிஞ்சி போய் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இது எங்களோட பிரச்சனை இதுல உங்க யாரையும் பலி கொடுக்க நான் விரும்பல அதனால இனிமே இந்த விஷயத்துல நீங்க சம்பந்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு வச்சிட்டு பக்கத்துல போயிட்டு வரா ஆனா இவ போயிட்டு வர கேப்ல அந்த காஃபி கப் ஃபுல்லா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உறஞ்சி போயிடுது

என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு கிஞ்சி வந்து மூஞ்ச கழுவுறான் அப்படி கழுவும் போது அங்க இருக்கிற அவரோட கண்ணாடி ஃபுல்லா அப்படியே உறைஞ்சி போய் ஐசா மாறிடுது இவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஜோஷ் ஜேமி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச்ல கீ ஹவுஸ் பத்தியும் வருது சோ போடி தான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல அவன் எப்பவாது கீஸ் பத்தி பேசிருக்கானா அதுவும் குறிப்பா இந்த ஒமேஹா கீ பத்தி பேசிருக்கானா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஜேமி இல்ல நாங்க அதை பத்தி எல்லாம் பேசினதே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் சரி ஓகே எனக்காக நீ இந்த ஒமேகா கீ அவன் கிட்ட இருக்கான்னு கேட்டு பார்த்து சொல்லு அப்படி சொல்றான் அவரும் சரி ஓகே கேக்குறேன்னு சொல்லிட்டு நேரா போடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க அப்பா வந்து குறிப்பா அந்த ஒமேகா கீ பத்தி கேக்குறாரு ஒருவேளை அவரும் டீமனா மாறிட்டாரோ அப்படின்னு கேக்குறான் அதுக்கு மோடி இல்ல இல்ல டாட்ஜ் எப்பவுமே மத்தவங்களை போர்ஸ் பண்ணி கீ எடுக்க வைப்பா அந்த மாதிரி ஏதோ பண்றா போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப வெளியில இருக்க நீனாக்கு இவன் ஒமேகான்னு சொன்ன வார்த்தை இவளுக்கு கேட்டுருது அதை உடனே ஓடி போய் அவன் ரெண்டுலோட புக் எடுத்து பாக்குறான் அதுல அவன் நிறைய ஒமேகா சிம்பிள் வரைஞ்சி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம சாமோட கையிலயும் அந்த டேட்டு இருந்ததை பாத்துருப்பான் சோ இவன் வெளியே வந்ததுக்கு அதுக்கப்புறமா இவன் கிட்ட போய் கேக்குறா இந்த மாதிரி நீ உள்ள ஜெயமி கிட்ட பேசும் போது உமேகான் சொன்னியே அது என்னது அப்படின்னு கேக்குறா அதுக்கு போடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது ஒரு வீடியோ கேம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் ஆனா நீ நான் அவங்க கிட்ட இங்க பாரு உங்க அப்பாவோட புக்ல நிறைய இந்த உமேகா சிம்பல் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த சாம்லசரோட கையிலயும் அந்த சிம்பலை நான் பாத்துருக்கேன் இது எல்லாமே கோ இன்சிடன்ஸா இருக்க வாய்ப்பில்லை இல்ல நீ என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு போடி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நான் ஜேமி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் நம்ம நீனாவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் டங்கன டெய்லரும் கீ செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ கின்சி அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தான் வந்து நான் டீமனா அம்மாவை கொன்னு என்ன பிளாக் மெயில் பண்ணிட்டு போயிருக்கான் இது எல்லாமே என்னோட தப்பு தான் இதை நானே முடிச்சு வச்சிடறேன் இந்த பக்கம் ஈடன் ஜோஷ் கிட்ட என்ன அந்த கி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஜோஷ் நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேக்குறான் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னா நான் உன்னை இப்பவே அந்த டோர் கிட்ட கூட்டு போய் காமிக்கிறேன் போய் ரெண்டு டார்ச்சை மட்டும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த அந்த ஜாவி ஒளிஞ்சிருந்து பாத்துறான் பாத்துட்டு கேப்கு போன் பண்ணி இந்த மாதிரி இவங்க ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறான் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி ஈடனும் வந்து இவனை பாத்துறா பாத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் உடனே ஜாவியும் இவளை அடிக்கிறான் இவளும் டீமன் என்றதால அவனால இவளை அடிக்க முடியல உடனே அங்கிருந்து ஓடுறான் ஓடி போய் இவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எனிவேர் கீ போட்டு ஒரு டோரை ஓபன் பண்றான் ஆனா அதுக்குள்ள ஈடன் அவனை புடிச்சு அவனை அங்கேயே கொலை பண்ணிட்டு அவனை அந்த டோர்க்குள்ள தள்ளில் சாத்திட்டு அந்த எனிவேர் கீயும் இவ எடுத்துக்கிறான் அப்படியே ஜோஷும் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்துறான் சரி வா போலான்னு

கத்துறாங்க பார்த்த பிறகு போடி சொல்றான் நம்ம உடனே போய் உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு அதுக்கு ஜேமி நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேக்குறான் உடனே அவன் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்ட்ரெங்க் கீழே அவகிட்ட காமிக்கிறான் அப்படியே அங்க சீன் கட் ஆகுது இந்த பக்கம் வீட்டுல கின்சி இருக்கா அப்போ ஸ்காட் வந்து என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அப்படியே ஆஃப் ஆயிடுது என்னடா ஆஃப் ஆயிடுதுன்னு அது வந்து தொட்டு பாக்குறான் தொட்டு பார்த்தா அது ரொம்ப சில்லுன்னு இருக்கு அதை பார்த்துட்டு கிஞ்சி கிட்ட கேக்குறான் இது ஏதாவது புது மேஜிக் மேஜிக்கியா அப்படின்னு அதுக்கு கிஞ்சி இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட எந்த மேஜிக்கையும் இல்ல நேத்துல இருந்தே இப்படிதான் திடீர் திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உடனே ஸ்காட் சொல்றான் ஒருவேளை உங்க வீட்டுல பேய் இருக்குமோ அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கிற ஒரே பேய் நம்ம ஷாம்பர்லின் தான் ஒருவேளை அவரு தான் நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல முயற்சி பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன நீங்க என்கிட்ட சொல்ல விரும்புறீங்க அப்படின்றா அப்போ அவங்க இருக்கிற இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு உள்ள போயிட்டே இருக்கு கிஞ்சியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அது மேலே ஏறி போய் பாக்குறான் போய் பார்த்தா அங்க ஒரு ஜாக்கெட் மாதிரி ஏதோ இருக்கு அதை எடுத்துட்டு வந்து பாக்குறான் அதுல ஒரு கழுகு சிம்பிளும் போட்டிருக்கு அது என்னன்னே உங்களுக்கு தெரியல உடனே சிமெட்ரிக்கு போய் அது என்ன ஜாக்கெட் அதை எப்படி யூஸ் பண்றது அதுக்கு ஏதாவது கீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்து போய் ஒரு குருவி குண்டா சுத்திக்கிட்டே இருக்கு உடனே இவங்களும் ஓடி போய் அந்த கூண்டை திறந்து பாக்குறாங்க பார்த்தா அதுக்குள்ள அதே மாதிரி கழுகு ஷேப்ல ஒரு சாவி இருக்கு அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை எல்லாத்தையும் பண்ணது ஷாம்பர்லேன் கிடையாது அந்த சாம் என்றவனோட ஆவிதான் இந்த பக்கம் நம்ம நீனா எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா குழப்பத்தையும் நினச்சி டென்ஷன் ஆகி ஒரு கவுன்சிலிங்கில் போய் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா என் வீட்டை சுற்றியும் என்னை சுற்றியும் பல மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் நினச்சி நான் மட்டும் தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிற யாருமே இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏன்னே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிறான் பேசி முடிச்ச பிறகு அந்த இடத்துல அந்த டீமனாக மாறின போலீஸும் வந்திருக்கான் அவன் அப்படியே வந்து நீனாவாக காம்ப்ரமைஸ் பண்றான் நீனாவும் சரி ஓகே எங்கள் வீட்டு காஃபிக்கு வாங்கன்னு சொல்லி அவனை கூப்பிடுறான் அவனும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம ஈடன் ஜோஷ அந்த கேவுக்கு கூட்டு போயிடுறா அப்படி போயிட்டு இருக்கும்போது உன்னோட முன்னோர்கள் தான் இந்த டோரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறா அதுக்கு ஜோஷ் இங்க டோர் எல்லாம் இருந்ததா எதுவும் நான் படிக்கல இங்க ஒரு போர்ட்டல் இருந்ததா தான் படிச்சிருக்கேன் அதையும் என்னோட முன்னோரான ஃப்ரெட்ரிக் தான் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட ஈடன் அவனுக்காக இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்குன்னா திரும்ப அவனால ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அவனை அந்த டோர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறான் நம்ம ஜோஷம் அந்த டோரை பார்த்து ஷாக் ஆகி ஓ இது எல்லாம் உண்மைதான் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு கேபு வந்துடுறான் வந்து ஈடனை பார்த்து இங்க என்ன ஈடன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் அப்போ ஜோஷம் நீ எப்படி இங்க வந்த உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறான் அப்போதான் கேப் சொல்றான் உன் ஈடன் தானே கூப்பிட்டு வந்தா ஆக்சுவலா ஈடன் ஒரு டீமன் அவ உன்ன வச்சு இந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா இந்த டோரை ஓபன் பண்ணா நீயும் டீமனா மாறிடுவ அப்படியே நிறைய பேரை டீமனா மாற வச்சு எனக்கு எதிரா சண்டை தான் இவளோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கெல்லாம் உன்ன விட்டு வைக்க மாட்டேன் முடிஞ்ச என்னோட ஷேடோஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஷேடோ எல்லாத்தையும் இழி திருப்பி விட்டு அங்கிருந்து போயிடுறான் அந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து இந்த இடத்தையே இடிச்சு மூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பார்த்த இடன் நீ எப்படியாவது டார்ச் லைட்டை வச்சு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான் நம்ம ஜோஷம் அந்த ஷேடோஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனா இவன் ஓடுறதுக்கு முன்னாடியே அந்த கே விட்டு வெளியே போறதுக்கான வழி ஃபுல்லா மூடிடுது இவனும் அதை திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு போடியும் ஜெம்பியும் வந்துடுறாங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த் கீய போட்டு போடி அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து ஜோஷ வெளியில கூப்பிட்டு வந்துடுறான் அதை பார்த்த ஜோஷ் நீ எப்படி இவ்வளவு பெரிய கல்லாம் தூக்குற இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்படி கேட்ட உடனேவே அவனுக்கு இந்த மேஜிக் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் மறந்து போயிடுது அதுக்கப்புறம் அவனே போடியை பார்த்து கேட்கறான் நம்ம எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு அதுக்கு போடி ஒண்ணு இல்ல நம்ம சுத்தி பாக்கலான்னு வந்தோம் இங்க இருக்கிற கல்லுலாம் எல்லாம் ஸ்லைட் நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்க வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க இந்த பக்கம் டங்கனும் டைலரும் ஒரு வழியா இவனுங்க நினைச்ச மாதிரி அந்த டீமனை பிரிக்கிற ஆல்பால்கிய செஞ்சிடறானுங்க செஞ்ச பிறகு ஜாக்கி எங்க இருக்கானு அவளை தேடிட்டு போறானுங்க அப்போ ஜாக்கி அந்த டீமன் கிய கேப் கிட்ட கொடுத்துட்டு ரிட்டன் வர்றத பாத்து டெய்லர் அவகிட்ட போய் பேசுறான் அவளும் இவனை பார்த்துட்டு என்ன டெய்லர் என்ன பார்க்காம இருக்க முடியலையா என்ன ரொம்ப மிஸ் பண்ற போல இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு டெய்லரும் ஆமான்னு சொல்லிடுறான் நீயும் என்னோட வந்து சேர்ந்துரு இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அப்படி கட்டி போது நம்ம டெய்லர் அவன் செஞ்ச அந்த ஆல்பா கீ எடுத்து அவளுக்கு போட்டு அவக்குள்ள இருக்கிற டீமனை பிரிக்கிறான் இவன் நினைச்ச மாதிரியே அவக்குள்ள அந்த டீமன் வெளியில போய் அவர் சாதாரணமான ஜாக்கியா மாறிடுறான் மாறின பிறகு என்னால இதுக்குள்ள வர முடியாதுன்னு நினைச்சேன் என்ன நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவளோட கண்ணீர் எல்லாம் அப்படியே மெட்டல் மாதிரி உருகி ஊத்திக்கிட்டு இருக்கு அப்படியே அவளுக்கும் ஸ்ட்ரோக் வந்து அவனோட மடியிலேயே விழுந்து செத்தும் போயிடுறா அதை பார்த்த டெய்லருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவளை கட்டி அப்படியே அழுதுகிட்டு இருக்கான் இவன் செஞ்ச அந்த ஆல்பாக்கு இவன் நினைச்ச மாதிரி இல்லாம டீமன் இருக்கிற அந்த ஆளையே கொண்டுடுது அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சி கேவ்ல அந்த ஷேடோ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த கேவை டேமேஜ் பண்ணும்போது அந்த பிளாக் டோர் லைட்டா ஓப்பன் ஆயிருக்கும் அந்த கேப்ப யூஸ் பண்ணி அதுக்குள்ள போன இல்லின்றவ எப்படியோ வெளியில வந்துடுறா வெளியில வந்து பார்த்து அந்த பிளாக் டோரையும் லாக் பண்ணிட்டு பல நாட்களுக்கு அப்புறமா வெளியில வரா அப்படி அங்க கட் பண்ணி நைன் எபிசோடு முடிஞ்சிருது இதோட நம்ம இந்த சீசனோட பைனல் எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி பாய் பாய்